ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் லீனியர் இருந்து ஒரு கொஷின் ஒன்று பாப்போம் இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்இபி டிஆர்பிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொஷின் பார்த்தீங்கன்னா த வேல்யூ ஆஃப் எ தேர்ட் order determinant இஸ் நைன் தென் தி வேல்யூ ஆஃப் தி ஸ்கொயர் ஆஃப் தி determinant பை தி cofactors வில் பி அப்படின்ற மாதிரி So ஸோ அதுக்கான மீனிங் என்னான்னு பார்ப்போம் நான் சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா ஒரு த்ரீ மேட்ரிக்ஸ்க்கான கொடுத்துட்டாங்க ஓகேங்களா So something இப்போ அந்த த்ரீ matrix த்ரீ மேட்ரிக்ஸ் வந்து நம்ம ஏன்ற மாதிரி எடுத்துப்போம் So அதுக்கான எலமெண்ட்ஸ் வந்து ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ ஏ ஃபோர் a8 ஃபைவ் ஏ சிக்ஸ் ஏ செவன் எயிட் ஏ எயிட் ஏ மாதிரி எடுத்துப்போம் ஓகேங்களா ஸோ இதுக்கான டெட்ரிமென்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா த வேல்யூ ஆஃப் தி ஸ்கொயர் ஆஃப் தி டிட்ரிமெண்ட் ஃபார்ம்டு பை தி கோக்டர்ஸ் வில் பி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்னென்னா இப்போது இந்த மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கோ கண்டுபிடிக்கலாம் இல்லையா ஏ ஒன்கான கோஃபேக்டர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கலாம் இல்லையா எலிமினேட்டிங் ஃபஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் இலிமிட் பண்ணோம்னா இந்த சப் மேட்ரிக்ஸ் கிடைக்கும் இந்த சப் மேட்ரிக்ஸோட டிடர்மினுட்டு இன்ட்டு நம்ம அந்த சைன் போடுவோம் இல்லையா மைனஸ் ஒன் நம்ம எப்படி கோஃபேக்டர்ஸ் கண்டுபிடிப்போம் மைனஸ் ஒன் ஐ ப்ளஸ் ஜே அப்போ அந்த டிடெர்மினட் ரிமைனிங் டிடெர்மினன்ட் போடுவோம் இல்லையா ஸோ ஐனா ரோ நம்பர் ஆஃப் ரோ ஜேனால் நம்பர் ஆஃப் காலம் ஸோ எங்கள் ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம்னால ஒன் ப்ளஸ் ஒன் டூனு வரும் ஸோ மைனஸ் ஒன் ஹோல் டு தி பவர் டூ வில் பி ப்ளஸ் ஒன் ஓகேங்களா ஸோ அதுமாதிரி நம்ம கண்டுபிடிப்போம் இல்லையா அப்போது அதுமாரி ஒவ்வொரு எலமெண்ட்ஸுக்கும் நம்ம கோஃபேக்டர் கண்டுபிடிப்போம் அந்த கோஃபேக்டர் மேட்ரிக்ஸு நம்ம இப்படி எழுதலாம் இல்லையா ஸோ இந்த கோஃபேக்டர் மேட்ரிக்ஸுக்கு வந்து நம்ம டிட்டர்மெண்ட் எடுத்தோம்னா ஒரு டிடர்மினட் வேல்யூ கிடைக்கும் இல்லையா அதுக்கான ஸ்கொயர் கண்டுபிடிச்சோம்னா அதுதான் வந்து இவங்க கேட்குறாங்க ஆன்சராக ஓகேங்களா ஸோ இன் கேஸ் இதோடைய கோஃபேக்டர்ஸ் வந்து இது டிடெர்மன்ட் மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டு ஸோ டிடர்மென்ட் ஆஃப் சி ஹோல் டு தி பவர் டூ வில் பி இதான் அவங்க கேட்குறாங்க ஸோ அது எப்படி நம்ம கண்டுபிடிக்குதுன்னு பார்ப்போம் ஸோ நான் ஒரு ஒரு ரேண்டமாக ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன் பார்த்துங்க ஸோ அந்த இந்த ஏ மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கேன் இப்போ ஏ மேட்ரிக்ஸுக்கு நம்ம ரிட்டர்மென்ட் கடைப்பிடிக்கிறோம் ஸோ ஃபஸ்ட் ரோ சூஸ் பண்ணுறா ஃபஸ்ட் ரோட ஃபஸ்ட் கா எல்லாம் வேண்டியதுட்டேன் எலிமினேட்டிங் ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் எயிட் மைனஸ் செவன் பி ஒன்று தென் மைனஸ் த்ரீ போடுவோமா எலிமினேட்டிங் ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் சிக்ஸ் மைனஸ் த்ரீ சிக்ஸ் மைனஸ் த்ரீ வந்து த்ரீனு வரும் ஸோ நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஒன்று எலிமினேட்டிங் ஃபஸ்ட் ரோ தேர்ட் காலம் ஃபோ டுவெண்ட்டி ஒன் மைனஸ் டுவெல் வந்து நைனுன்ற மாதிரி வரும் இப்போ எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா டூ மைனஸ் நைன் ப்ளஸ் நைன் ஈக்குவல் டூன்னு கிடைக்குமா ஸோ அது ஏ மேட்ரிக்ஸ்க்கான டிடெர்மினுட்டு ஸோ இப்போ ஏ மேட்ரிக்ஸ் ஏ மேட்ரிக்ஸ்க்கான கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் நாங்கள் கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன் ஸோ இதோடய கோஃபேக்டர்ஸ் எப்படி கோஃபேக்டர்ஸ்னால் நம்ம சொன்ன மாதிரி தான் மைனஸ் ஒன் ஐ ப்ளஸ் ஜே தென் டிடெர்மினுட் சப் மேட்ரிக்ஸோட டிடெர்மினன்ட் ஓகேங்களா ஸோ அது சிஐஜே ஈக்குவல்டு ஸோ எப்படின்னா இப்போ ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் எலிமினேட் பண்ணோம்னா ஃபோர் ஒன் செவன் டூனு கிடைக்கும் இதாக டிடர்மெண்ட்டு எயிட் மினஸ் செவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னுன்னு கிடைக்கும் தென் ஒன் ப்ளஸ் ஒன் டூன் டூ மைனஸ் ஒன் ஹோல் டூ இப்போ டூ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒன்று ஆல்ரெடி ஒன்று இதான் ஒன்று ஓகேங்களா அதேமாரி எலிமினேட்டிங் ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் இந்த எலமெண்ட்டுக்கு நமக்கு வேணும் இல்லையா அதனால ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் கடைபிடிச்சிங்கன்னா சிக்ஸ் மைனஸ் த்ரீ சிக்ஸ் மைனஸ் த்ரீ வந்து த்ரீன்னு கிடைக்கும் ஆனால் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம்னால அங்கே த்ரீனு வரும் அதனால் மைனஸ் ஒன் ஸோ மனஸ் ஒன்ட்டு த்ரீ மைனஸ் த்ரீ ஸோ அதுமாரி நான் கண்டுபிடிச்சிருக்கேன் இப்போ நான் இதுக்கான டெட்டர்மென்ட் கண்டிப்பாக பாருங்களேன் அதுக்கான டெடர்மென்ட் கண்டிப்பும்போது நான் ஃபஸ்ட் ரோ செலக்ட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு எலமெண்ட் ஒன்றுன்னு எழுதுகிறேன் தென் எலிமினேட்டிங் ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஃபைவ் ஃபோர்ன்ற மாதிரி கிடைக்கும் ஓகேங்களா இங்கே நெக்ஸ்ட்டு வந்து மைனஸ் த்ரீ வந்து ப்ளஸ் த்ரீயாக மாறிடும் எலிமினேட்டிங் ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் மைனஸ் ஒன் மைனஸ் ஃபைவ் மைனஸ் ஒன் மைனஸ் ஃபைவ் மைனஸ் சிக்ஸு மைனஸ் சிக்ஸு ப்ளஸ் த்ரீ மைனஸ் எயிட்டின் தென் ப்ளஸ் நைன் இன்ட்டு எலிமினேட்டிங் ஃபஸ்ட் ட்ரோ தேர்ட் காலம் ஒன் ப்ளஸ் ஒன் டூ ஸோ எயிட்டீன் கிடைக்கிது கேன்சல் பண்ண ஃபோர்ன்ற மாதிரி கிடைக்குது இப்போது இதுவும் இதுவும் ரிலேட் பண்ணி பாருங்கள் ஏன் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ரிக்ஸ்க்கான கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் இது அதுலேருந்து நம்ம டிடர்மெண்ட் கிளம்பிக்கிறோம் ரிலேட் பண்ணி பார்த்திங்கன்னா இதோட ஸ்கொயர் மாதிரி இருக்குது இல்லையா அப்போ மீனிங் என்னென்னா இன் கேஸ் ஒரு மேட்ரிக்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க அது என்ட்ராஸ் கிராஸ் என் மேட்ரிக்ஸ் அதுக்கான டெட்ரமெண்ட் வேல்யூ கொடுத்துட்டாங்க தென் இந்த மேட்ரிக்ஸ்க்கான இந்த மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கம்பிக்கிறேன்னு வச்சுங்களேன் இதுக்கான டிட்ருமெண்ட் வேல்யூ என்னவாக இருக்குன்னா டிட்ருமெண்ட் ஆஃப் ஏ ஹோல் டு தி போர் என் மைனஸ் ஒன்னாக இருக்கும் வேறு என்ன ஆர்டர் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் இன்கேஸ் நாங்கள் த்ரீன்னு போட்டோன்னா டூன்னு வரும் இல்லையா த்ரீ மைனஸ் ஒன் டூ செக் பண்ணி பாருங்கள் டூன் இருக்கு ஸோ டூ பவர் த்ரீ மைனஸ் ஒன் ஃபோர் வந்துச்சு இல்லையா ஸோ அது மாதிரி தான் இங்கேயும் இங்க வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி 3x3 மேட்ரிக்ஸ் அங்க என்ன கேக்குறாங்கன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கேக்குறாங்க இல்லையா டிட்டர்மினன்ட் ஆஃப் C ஹோல் டு தி பவர் 2 will be டிட்டர்மினன்ட் ஆஃப் A ஹோல் டு தி பவர் n - 1 ஹோல் டு தி பவர் 2 இங்க ஆர்டர் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் பாத்தீங்கன்னா 3 இல்லையா சோ டிட்டர்மினன்ட் ஆஃப் A 2 ன்னு வரும் ஹோல் டு தி பவர் 2 சோ நம்ம டிட்டர்மினன்ட் ஆஃப் A வேல்யூ பாத்தீங்கன்னா 9 சோ 9 ஸ்கொயர் will be 81 சோ 81 ஹோல் டு தி பவர் 2 will be 6561 சோ ஆப்ஷன் C